சென்னி சமூக நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு மயக்கம் ஏற்பட்டதுனால ஐஸ்வர்யா அவங்க மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னாச்சு, இப்பதான் கொரோனா வந்துச்சு, கொரோனாவில இருந்து இப்பதான் குணமாகி வந்தாங்க, மறுபடியும் அவங்களுடைய ஆல்பம் சாங் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் இப்ப திடீர்னு அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்பதான் கொரோனா வந்து அதுல இருந்து அவங்க குணமாகி வெளியில வந்தாங்க. மறுபடியும் மயக்கம் உடல்நல குறை என்னாச்சு இருக்காங்களை பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவோ மனவேதனை அடைச்சிருப்பாங்க, கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை நிறைய பேர் பதிவிட்டாங்க. இப்ப உடல்நல குறைவு காரணமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க, அவங்க இப்பதான் வந்துட்டு குணமா இருக்காங்க. இந்த தகவலை அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களுடைய ஆல்பம் சாங்காக அவங்க மும்பைல தான் இருந்து வராங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தனுஷ் அவரும் மும்பைல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் சோசியல் மீடியா தனுஷ் அவர் உங்களை பார்க்க வந்தாரா, கண்டிப்பா அவர் வருவாரு, வராமலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை அந்த போஸ்ட் கீழே பதிவு பண்ணிருந்தாங்க. நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம், நீங்க வந்து சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் கீழே நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. கண்டிப்பா இதை பார்த்தா அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு தூரம் ஃபேன்ஸ் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் இப்போ வரைக்குமே கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது கூடவே ஐஸ்வர்யா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் கடக்க பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சில விஷயங்களை அவங்க பேசியிருப்பாங்க. எப்படியோ நீங்க சீக்கிரமா குணமாகி வரணும், தயவு செஞ்சு உங்க ஹெல்த்தியும் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் இப்ப அந்த போஸ்ட் கீழ நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இது போல மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.